காவல்துறை இடத்திலே கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று அனுமதி வாங்கிவிட்டு குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை என்ன தோன்றும்? முதலில் எங்கள் கொள்கையை சொல்வதற்கு இந்த நாட்டில் குடியுரிமை பெற்ற மக்கள் இருக்கணும். அந்த குடியுரிமை பெற்ற மக்களை குடியுரிமை அற்றவர்களாக ஆக்குவதற்கு இந்த அரசு துடிக்கிறது. முதலில் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வைப்பதுதான். அதுக்காகத்தான் இந்த கூட்டம். இந்த மண்ணில் எப்படி இவங்க கட்டமைக்கிறாங்கன்னா, இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான போராட்டம், ஏதோ சிறுபான்மை இனத்திற்கான போராட்டம், அவர்களை மட்டும்தான் நாடு கடத்தி விடுவார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்று மற்றவர்கள் கடந்து செல்கிறார்கள். உண்மை அதுவல்ல. அசாம் மாநிலத்தில் 1,200,000 இந்துக்கள், இவன் சொல்ற இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். 1,200,000 பேருக்கு குடியுரிமை கிடையாதுன்றான். இங்க தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னா தமிழகம் முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க நடக்கின்ற போராட்டங்கள், அதுக்கு ஆதரிச்சு சில பேர் போராட்டம் பண்றான். சிஏஏவை ஆதரிச்சு, சிஏஏவை ஆதரித்து போராடுகின்ற பெருமக்கள் யாரும் இந்த நிலத்தை சார்ந்தவன் கிடையாது. அதுதான் உண்மை. சிஏஏவை ஆதரிச்சு போராடுறவன் எவனும் இந்த மன்னன் மகன் கிடையாது. எல்லாம் அங்கிருந்து பொழப்பு நடத்த வந்தவன். பீகார்ல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ஐயா ஹச்ராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான். இதை ஆதரிச்சு பேசுறான். எதற்காக இந்த சட்டம் எங்களுக்கு? நாங்கள் கேட்கிறோம், வெளிப்படையா கேட்கிறோம், எதுக்கு இந்த சட்டம்? உனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சதா இந்த நாட்டில் குடிமக்கள் இல்லைன்னு? 72 ஆண்டுகாலம் ஆச்சரா விடுதலை பெற்று 72 வருஷமா எங்க பானி புரி வித்துக்கிட்டு இருந்த, எங்க பக்கரா தின்னுகிட்டு இருந்த என்ற பாரதேச மேல 72 வருஷமா இந்த மக்கள் குடிமக்கள் இல்லையா? இங்க குடிமக்கள் இல்லையா? 72 வருஷம் கழிச்சுதான் இவர்கள் வாழ தகுதி இல்லை. இவர்கள் ஆவணம் செக் பண்றோம், ஆவணத்தை சரிபார்க்கிறோம். எங்களிடத்துல ஆவணம் கேட்கின்ற பெருமக்கள் ஐயா ஹெச்ராஜாவிடம் கேளுங்களேன். முதல்ல ஹெச்ராஜா சொல்லட்டும், இல்ல ஐயா மோடி சொல்லட்டும், அமித்ஷா சொல்லட்டும், எங்களுடைய சர்டிபிகேட் தானே. இன்னைக்கு கேட்டிருக்காங்க தகவல் உரிமை சட்டத்துல, ஐயா மோடி என்னுடைய சான்றிதழ் காட்டுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கெசட்ல சொல்லியிருக்கான், 1955 ஆக்ட் படி அவர் இந்த நாட்டின் குடிமகன் கிடையாது. 2019 நீ இந்த நாட்டின் குடிமகன் நிரூபிடா, நீ மோடி இந்த நாட்டின் குடிமகன் நிரூபிச்சிருப்பா. அவராலையும் நிரூபிக்க முடியாது, ஏன்னா அவருக்கே பிறப்பு சான்றிதழ் இருக்காது. அப்புறம் எப்படி இருக்கும்? அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குமா? அவங்க அம்மையார் இருக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு இருக்குமா பிறப்பு சான்றிதழ்? இவன் என்ன கேட்கிறான்? ஆவணம் ஒன்னு என்னோடது இருக்கணும், என்னுடைய அம்மாவோடது இருக்கணும் கட்டாயம். இவனுடைய கூற்றுப்படி நானும் கிடையாது, பேரு சரவண. அவன் சொல்ற அதே இந்து தான் நானும், ஆனா கிடையாது. ஆனால் அந்த கோட்பாட்டுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. இந்த மாடு மேய்க்கிற கூட்டம், மாட்டு மூத்திரத்து பின்னாடி திரியிற கூட்டம் தான் இந்துன்னு சொல்லுவோம். நாங்கள் சைவர்கள், முருகனை சிவனை வழிபடுகின்ற சைவர்கள். அதிலும் இவங்களை போற பொங்கல் புளியோதர தயிர் சாதம் திங்கிறவங்க கிடையாது. ஆடு மாடு கோழியை அடித்து திங்கின்ற வீர சைவர்கள் நாங்க. நாங்கள் ஒருபொழுதும் இவங்க கூட கூட்டு வைக்க மாட்டோம். நாங்கள் இந்து அல்ல. இவனுடைய கோட்பாடுபடி நானும் கேட்கிறது வாழ்க்கை தகுதி கேட்டவன் தான் சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். எவ்வளவு எகத்தாலம் இருந்தா இந்த நாட்டில் பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி பைய கூட்டம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த வாழக்கூடாது, அரபு தேசங்களுக்கு செல்லுங்கள், நீங்க அந்த நாட்டுக்கு போங்க. நாங்கள் கேட்கிறோம்டா, என்ன சிஏஏ சட்டம் போடுற? சிஏஏ சட்டம் என்ன சொல்லுது? 2014 பிறகு வந்தவங்களுக்கு குடியுரிமை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றேன். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, என் வீட்டு கதவு வந்து திறந்து வச்சிருப்பேன் பகல் முழுக்க, ராத்திரி ஆச்சுன்னா சாத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. டே, நீ கதவை சாத்தி வைக்கிற தப்பு இல்லடா, அதுல இந்துக்களை மட்டும் உள்ள விடுவோம், பார்சிகளை மட்டும் உள்ள விடுவோம், இவ கிறிஸ்தவர்களை மட்டும் உள்ள விடுவோம், இஸ்லாமியருக்கு மட்டும் கதவை சாத்துவோன்னு சொல்றல, அதுதான்டா தவறு. நாங்க சொல்றோம் அது தவறு. மதத்தின் இவன் சொன்ன சொல்றான், அங்க மதத்தின் துன்புறுத்தல்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு நாங்கள் இங்க குடியுரிமை தர்றோம். நீ அடுத்த நாட்டில இருந்து வர்றவனை பத்தி யோசிக்கிற, உன் சொந்த நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்களை தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு மத ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிறான், அவனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கியாடா, ஹெச்ராஜாவை போட்டிருக்கியா? இந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தை அசிங்கப்படுத்திட்டு ஐயா ஹெச்ராஜாவை வந்து எங்கள் அண்ணன் கண்ணியமா விமர்சிக்க சொல்லிருக்கிறான். சீமான் ரொம்ப கண்ணியமா பேசணும், மரியாதை கொடுத்து பேசுங்கிறாரு. நாங்களும் எப்படியாவது மனசை கஷ்டப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அவரை திட்டக்கூடாதுன்னு பெரும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா ஹெச்ராஜா அவர்கள் சொல்லணும்னு தோணுது. அந்த முகர ஞாபகத்துக்கு வந்தோடனே மாமா பைய ஹெச்ராஜா தான் சொல்ல தோணுது. அவன் ஹெச்ராஜா கிடையாது, அவன் ஹெச்ராஜா கிடையாது, ஹெச்ஐவி வந்த ராஜாவன். அதனாலதான் அப்படி கத்திக்கிட்டே திரியான் ஊர் முழுக்க. அவனுக்கு என்ன என்ன சொல்லிருக்கான்? நேத்து மார்வாடிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம், சிஏஏக்கு ஆதரவா ஆர்ப்பாட்டம். அதுல மார்வாடிகள் என்ன சொல்றான்? அங்க நடந்தது மாதிரி, டெல்லியில நடந்தது மாதிரி நாளை சென்னையில் நடக்குமா அப்படின்னு ஒரு பதாகை தூக்கிட்டு இருக்கான். நாங்கள் ஹெச்ராஜாவை விமர்சிப்பது ரெண்டாவது, மார்வாடி பயில இந்த காரகுழம்பு தலைங்களா அங்க வச்சுக்கங்க, மார்வாடி பக்கம் நீ அங்க வச்சுக்க ராஜஸ்தான்ல. தமிழ்நாட்டுல வந்து இங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச சங்கருத்து ரோட்ல வீசிட்டு போயிருவான். சங்கருத்து, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ யாருடா? நீ யாரு? பஞ்சம் புழைக்க வந்தியா? இங்க வந்து நீ பானிபுரி வித்தியா, சொற்று வித்தியா, செருப்பு வித்தியா, என்ன என்ன வணிகம் பண்ணணும் நினைக்கிறியா? நினைச்சிட்டு போ. எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, வந்தாரே வாழ வைப்பும் தமிழகம்னு. இனிமே வந்தாரே இல்ல,
இங்கிருக்கணும்லாம் வலிச்சு வெளியில அனுப்பிடுவோம், பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. உசுரோடு இருக்கணும்னா பத்திரமா இருந்துக்கணும், வாயை மூடிட்டு கப் சுப்புன்னு இருக்கணும். சொல்லிட்டு இருக்கான், சார் டெல்லியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கலவரம் வந்துடும், எப்படிடா கலவரம் வரும், எப்படி கலவரம் வரும்? எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்டான உறவு மாமன் மச்சான் உறவு. இதுல குறுக்க புந்த ஆட்டை கலக்க எந்த சங்கி வந்தாலும் சங்கு தனியா தலை தனியா முண்டன் தனியா போயிருவேன். முண்டன் தனியா போயிரு. அச்சராஜாவுக்கு நாங்கள் நேரடியாக விமர்சனம் வைக்கிறோம். அவர் சொல்றாரு, இங்க ஆமக்கறி கிடைக்காது, சீமான் கறி தான் கிடைக்கும், சீமான் கறி தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஐயா ஹெச்ராஜாவுக்கு நேரடியாக நாங்கள் பகிரங்கமா வழக்கு போட்டாலும் போட்டுக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை. கழுகுக்கு உணவாய் போயிருவான் ஹெச்ராஜா, கழுகுக்கு உணவாய் போயிருவான். இப்படியே பேசிக்கிட்டு தெரிஞ்சானா கழுகுக்கு உணவாயிருவான். அவன் அவனுக்கு என்ன மரியாதை? அவன் கேட்கிறான், இந்த மாநிலத்தில் வந்து நீங்க இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள் போராட்டம் பண்றாங்க, யாரா சொன்னா இஸ்லாமியர்கள் மட்டும்னு? நான் போய் பேசுறோம்டா, எங்க அண்ணன் துரைமுருகன் போய் பேசுறா, நாங்க எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். பரதேசி பயில வந்து நீ தயவு செய்து அந்த போராட்டத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போ, பார்த்துட்டு போ. உட்காந்துட்டு அங்கே உட்காந்துட்டு ஒரு ஹஜராஜா பேசுவாரு, அவருக்கு சொம்படிச்சுக்கிட்டு அர்ஜுன் சம்பத் இந்த பக்கம், இந்த பக்கம் கேட்டி ராகவன். எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், தமிழக முதலமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட தயவு செய்து இந்த சட்டத்தை ரத்து பண்றதோட சேர்த்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டிருங்க. அதுல இந்த ஹெச்ராஜா, இந்த ராகவன், இவங்க எல்லாம் கொண்டு போய் உள்ள அடைச்சிருங்க. அர்ஜுன் சம்பத் போடுறவர்களாம் கூடவே இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு போயிருங்க. இந்த நாட்டுக்குள்ள அதிசயம் நிகழ்ந்துடும். 2021 நான் வந்தோன்ன முதலமைச்சரா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனையும் முடிச்சு உள்ள போட்டுருங்க. அவனை மட்டும் முடிக்க கூடாது, அவனுடைய ரசிகர் கூட்டாளம் மொத்த பேரையும் கொண்டு போய் உள்ள போட்டுருங்க. வேண்டாமீங்க, இந்த நாட்டுக்கு கேடுவீங்க, கேடு. ஐயா மோடி அவர்கள் பேசுறாரு, யாரை கூட்டு வந்து? ட்ரம்ப கூட்டிட்டு வந்து, ட்ரம்ப கூட்டு வந்து. ட்ரம்ப் சொல்றான், நாங்கள் சொல்லல, ட்ரம்ப் சொல்றான். இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ட்ரம்ப் சொல்றான். இப்ப சொல்லி பாருங்க ஐயா ஹெச்ராஜா அவர்களே, மோடி கிறிஸ்தவ கைகூலி, எப்படி இந்தியா ஒரே நாடுன்னு கிடையாதுன்னு ட்ரம்ப் சொல்லலாம். மோடி பக்கத்துல உட்காந்து என்னத்துக்கு வாய்ப்பாத்தாரு, மோடி கிறிஸ்தவ கைகூலின்னு சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். ஏண்டா நீங்க சொன்னா ஒண்ணு, நாங்கள் சொன்னா இஸ்லாமிய கைகூலிகள் கிறிஸ்தவ கைகூலின்னு எங்களை சொல்லுவியா? இவர்களுக்கெல்லாம் இருக்கு, பொறுமையா வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம், இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கிடலாம், அடிச்சு விரட்டிடலாம் அந்த நாட்டை விட்டு அப்படின்னு யாராவது ஆர்எஸ்எஸ் காரங்க, சங் பரிவாரு, இந்து முன்னணி, சந்து முன்னணி, அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் யாராவது இருந்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இஸ்லாமியர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சா முதல்ல சைவர்கள் எங்களை தொடணும், அதுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்களை தொடணும். இஸ்லாமியர்களை நீ தொடுவதும் ஒன்றுதான், திப்பு சுல்தான் பாலின் மீது கை வைப்பதும் ஒன்றுதான், தகர்த்து வீசிட்டு போயிட்டே இருப்போம். நீ யாரு? உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா ஹெச்ராஜா இங்க வந்து பேசிட்டு தெரியாரு, இவ்வளவு எகத்தாலும் ஏண்டா மாடு எப்ப வாழை தூக்கும், மூத்திரத்தை எப்ப பிடிக்கலான்னு தெரியற உனக்கே அவ்வளவு அடப்பு இருந்துச்சுன்னா மாட்டு கொம்பை பிடிச்சி அடக்கிற எங்களுக்கு எவ்வளவு துமுறு இருக்கும்? நீ வாடா, நீ வா. என்ன எச்சரிக்கிறாங்க, காவல்துறை விட்டு அடக்குமுறை பண்றது என்னது? தூத்துக்குடியில் நடந்த மாதிரி நடந்து போயிடும் சம்பவம், அதனால யாரும் போராடக்கூடாது அப்படின்னு காவல்துறையை விட்டு அடக்குமுறை போராடுகின்றவங்க மீது கட்டவிழ்கிறான். நாங்கள் காவல்துறை இடத்துல கண்ணியமா பேசுறோம். காவல்துறை, டெல்லி காவல்துறை வேற, தமிழக காவல்துறை வேற. டெல்லி காவல்துறை அராஜக போக்கு, தமிழக காவல்துறையில இருக்கின்றவங்க எல்லாரும் எங்கள் அண்ணன் தம்பிகள், எங்கள் உடன் பிறந்தார்கள். அங்க இஸ்லாமியரும் இருக்கிறார், கிறிஸ்தவரும் இருக்கிறார், இவர்கள் சொல்கிற இந்துக்களும் இருக்கிறார்கள், எங்கள் சைவர்களும் இருக்கிறார்கள். அதனால இங்க அது நடக்காது, தூத்துக்குடி போல நடக்கும்னு ஆளும் வர்க்கத்துல அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு எகத்தாலமா துமுறா பேசிக்கிட்டு இருந்த ஒன்னே ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறோம், எங்கள் மக்கள் 50,000 பேரை கொன்றொழித்த ராஜீவ்காந்தியின் மரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறோம். பத்திரமா இருந்துக்கணும், பத்திரமா இருந்த யாரடா மிரட்டி பாக்குறீங்க? ராஜீவ்காந்தி எப்படி இறந்தாருன்னு பாத்தீங்கல்ல, கண்ணியமா இருந்துக்கணும். நாங்கள் தமிழர்கள் செய்வோம், ஆனால் இந்த நாட்டின் மீது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கோம். இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டங்கள் இவன் போட்டுக்கிட்டே தான் தொடர்ச்சியா, இது போல சட்டங்கள் நாங்க தொடர்ச்சியா போராடுறது இல்லாம இப்ப எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்டில். ஏன்னா இவங்க கூட்டம் போட்டு இவங்க ஒரு சட்டத்தை போட்டு விடுறாங்க, இவங்க கூட்டம் அங்க எங்க கிளம்பி போராட்டம்னு கிளம்பி போயிடுறாங்க. உண்மையிலுமே நடந்தது எங்க, என்னுடைய அம்மா சொன்னாங்க, நானும் பேசாம உங்க கூட சேர்ந்து போராட்டத்துக்கு வரப்போ மோடி ஒழுகன் கத்த போறேன்டான்ட்டாங்க. அக்கா அண்ணியாரு துரைமுருகன் என்னோட மனைவி, அவங்களதான் சொல்றாங்க, இவங்க வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க, வீடு தங்க மாட்டேங்கிறாங்க, முதல்ல மோடி அமித்ஷாவை எடுத்து நாங்கள் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்றாங்க, எங்கள் வீட்டு பெண்கள் இறங்க போறாங்க. நீ எழுதி வச்சுக்க, இந்த போராட்டம்ன்றது 1947 விடுதலை அடையும் பொழுது, இது இந்துக்களான தேசம், இது கிறிஸ்தவர்களுக்கான தேசம், இது இஸ்லாமியர்கள் விடுதலை பெற்று வாங்கல இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காக பெறப்பட்ட விடுதலை அதில் போரிட்டு சண்டையிட்டு செத்தவங்க எங்கள் இஸ்லாமிய உறவுகள் இருக்காங்க கிறிஸ்தவ உறவுகள் இருக்காங்க இந்துக்களும் இருக்கிறார்கள் நாங்கள் இல்லைன்னு மறுக்கல ஆனால் இதுக்கு குறுக்க வந்து மணி அடிக்க வந்த பாப்பாரப்பைய கூட்டம் மேடையில் உட்கார்ந்துகிட்டு இவர்கள் வாழக்கூடாது இவர்கள் மட்டும்தான் வாழணும் இவங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது உன்னுடைய வேலை என்ன கோயிலுக்கு
மூணு பேர் செத்து போயிட்டான். அதுக்கு பதில் சொல்லி அவரால் மாள முடியல, அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. ஐயா ரஜினி அவர்கள் வருவாரு, வருவாரு, கட்டாயம் களத்துக்கு வருவாரு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை,
எவ்வளவு பெரிய கரிஷ்மாட்டிக் லீடர். ஏன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு பார்த்தோன்னா கவர்ந்து இழுத்துருவாரு. என்ன தெரியுமா, வெளிச்சமா ஒரு இடம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன முதலாளா களத்துல வந்து நிப்பேன் யாரு ஐயா ரஜினிகாந்த் களத்துல வந்து நிப்பேன்னு சொன்னாரு நின்னாரா டெல்லியில அடிச்சாம் பாருல வண்ணாரப்பட்டில அடிச்சாம் வரல நேத்து வந்து சொல்றாரு இதனால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நான் களத்துக்கு வருவேன். ஏன்டா அடிச்சு விரட்டும் போது வரல வெங்காயம், இதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சா ஏற்படலன்னு உனக்கு எப்படி தெரியும், கேட்டால் அவர்கள் ரசிகர்கள் சொல்றாங்க நீங்க பாட்சா படம் பாத்தீங்கல்ல மாண
எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்ல. அவர் இப்ப பேசுற கொள்கைக்கு அவர் பாட்சாவா இல்ல பாஜகவாங்கறதா எங்களுடைய கேள்வி. அவர் பாட்சாவா பாஜகவா தெளிவா சொல்லிட்டு வர சொல்லு. ஆன்மீக அரசியல் பண்றோம், ஆன்மீக அரசியல் பண்றதுக்கு ஒரு வயசு வேணாமடா. ஏண்டா போடா இல்லைன்னா, நீ பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, படம் நடித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, ஆன்மீக அரசியல் செய்யணும்னா தயவு செய்து டெல்லி பக்கம் போயிரு, இல்ல காஷ்மீருக்கு போயிரு. அங்க போய் எங்கேயாவது ஒரு மலையில உள்ள உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்து ஆன்மீக ஆன்மீக கத்திருக்கற உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யார்? இந்த மண்ணில் பிறந்தவனா? இந்த மண்ணில் வளர்ந்தவனா? இந்த மண்ணில் பிழைப்பு நடத்து வாழ வந்தவன், வந்தியா வாழ்ந்தியா போயிட்டே இருக்கணும், நாட்டை ஆளணும்னு துடிச்ச சங்க அறுத்துருவோம், கட்டாயம் சங்க அறுப்போம். ஐயா ரஜினிகாந்த் வருவார் களத்துக்கு, எல்லாரும் காத்திருங்கள். பிஞ்ச செருப்பு விளக்கமாற எடுத்து சாணியில முக்கி சப்புன்னு வைங்க, ஓட்டு கட்டு வந்தானா, அவன் அடிங்க, அவன் அடிக்கணும். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை, நாடு முழுக்க கொந்தளிக்குது, டெல்லியில அடிச்சு கொண்டிருக்கான், சுட்டு கொண்டிருக்கிறான். அதை பத்தி பேச துப்பு இல்ல. என்ன சொல்றாரு? உளவுத்துறையினுடைய தோல்வி. எதிரா உளவுத்துறையினுடைய தோல்வி. இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பதவி விலகணுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு பதவி விலகணும்? அங்க இருக்கிற காவல்துறை, டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அமித்ஷாவை பதவி விலக சொல்லணும், இல்லை இதுக்கு பொறுப்பேற்று ஐயா மோடி அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லணும். ரெண்டத்தையும் சொல்லாம சம்பந்தமே இல்லாம கெஜ்ரிவால் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இருக்கான். எதிர்த்து பேச முடியாது. ஏன் எதிர்த்து பேச மாட்டாரு? வாய வாடகை கூட்டுறாரு அவரு. ஒரு அதாவது 120 கோடி சம்பளம் வாங்குறாரு ஐயா ரஜினிகாந்த். 66 லட்சம் ரூபாய் பணம், வரிப்பணம் கட்டணும். அந்த வரிப்பணம் கட்டுவதற்கு அமலாக்கத்துறை விலக்கு கொடுக்குது. அந்த விலக்கு கொடுத்ததுக்காக, அந்த 66 லட்சம் ரூபாய் பணத்துக்காக வாய வாடகை கூட்டுறது தெரியாது ஐயா ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எவரெல்லாம் என்ன தகுதி இருக்கு? இங்க வந்து என்ன பண்ண போறாரு? அவரு என்ன பண்ண போறாரு? ஒரு மணி நேரம் நாங்கள் நேரடியா சவால் இருக்கோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க தலைவரை கூட்டிட்டு வாங்க, எங்க கூட நின்று நான் பேசுற மாதிரி என் கூட நின்று ஒரு மணி நேரம் நின்று பேச சொல்லு. ரஜினிகாந்த் நின்று பேச சொல்லு. ஒரு மணி நேரம் அடுத்த நாலு மணி நேரத்தில் டெட் பாடி ஆயிருது, அது பாடி ஆயிரும், செத்து போயிருது. கிழட்டு பீஸ் அது 72 வயசு ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்றாரு ஐயா ரஜினிகாந்த், நான் ஆட்சிக்கு வந்த உடனே காமராஜர் ஆட்சியை நான் கொடுப்பேன். காமராஜர் 67 வயசுல அரசியல் வேணாம்னு போயிட்டாரு. நீ சாக போற இன்னைக்கு செத்தா நாளைக்கு சுடுகாடு. 72 வயசுல நீ வந்து என்ன நல்ல ஆட்சி கொடுக்க போற? அதை நாங்கள் பாத்துக்கிறோம். காமராஜின் பேரன்கள் நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிருங்க. இவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு எல்லாரும் பேசலாம் அந்த நாட்டில், ஊடகங்கள் எல்லாருமே. ஊடகத்தெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த ஊடகம் எப்பேற்பட்ட கேடுகட்ட ஊடகம்னு அதெல்லாம் தெரியுது. வெளிப்படையா சொல்றான் பாரதி, அங்க டெல்லியில நடந்த போராட்டத்துல நேருக்கு நேரம் புதிய தலைமுறை காணொலி எடுக்கிறான். புதிய தலைமுறை காணொலியில விரட்டி வர்றாங்க, காணொலி எடுக்கிற வண்டியை அடிச்சு விரட்டுறதுக்கு வர்றாங்க. யாரு இவர்கள் சொல்லுகின்ற இந்து தீவிரவாதிகள்? இந்து தீவிரவாதிகள், அதை நான் பதிவு செய்வேன், இந்து தீவிரவாதின்னு. ஏன்னா ஐயா கமலஹாசன் வந்து சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு. இவர்கள் இந்து தீவிரவாதிகள், துரத்தி வர்றான், துரத்தி வர்றத காணொலி எடுக்கிறான். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அங்க இருக்கிற ஒரு கடையில போய் ஒண்ணு, இங்க கோயம்புத்தூர்ல, இங்க திருப்பூர்ல, இங்க எல்லாம் போராட்டம் நடந்துச்சுனா, பிஜேபி போராட்டம் நடந்துச்சுன்னா அங்க பிரியாணி அண்டாவை திருடுவாங்க. டெல்லியில பிரியாணி கிடையாது, அங்க போய் பண்ணை திருடிக்கிட்டு இருக்கான், போய் கடையில போய் பண்ணு திருடிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இங்க திருப்பூர்ல போன வாரம் நடந்த பேரணி கூட்டத்துக்கு நேற்று சேலத்துல கூட அதான் எழுதி கொடுத்துட்டாங்க, மனு எழுதி கொடுத்துட்டாங்க, எங்களுடைய பிரியாணி அண்டாவுக்கு பாதுகாப்பு வேணும்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இஸ்லாமிய உறவுகள் எழுதி கொடுத்துட்டாங்க. திருட்டு போயிலுங்க, மொத்த பேரும் திட்டேன். அவன் இப்பன் இல்ல, அவன் 1000 வருஷமா திருடனாதான் இருந்திருக்கான். இந்த ஆரிய பாப்பார கூட்டம் 1000 வருஷமா திருடனாதான் இருப்பான். எப்படின்னா பிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது வரலாறு, ஒரு 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 தடம் பதித்து நடப்பவன் மனிதன், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. அது போல இந்திய பெருந்தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தடம் பார்த்து நடப்பவர்கள், மத்த இனத்தவர்கள் எல்லாம் தடம் பார்த்து நடப்பவர்கள். தமிழர்கள் நாங்கள் தடம் பதித்து நடக்கின்ற மாமனிதர்கள். இதுல மாமா மனிதர்கள் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணும்னா, ஒரு மாமனிதன் இருந்தான்னா அவன்கிட்ட போய் இது உங்களுடையது கிடையாது, இது எங்களுடையது, இது இந்து நாகரிகம், இது கீழடி ஆராய்ச்சி, அது இந்துக்களின் நாகரிகம் அப்படின்னு சொல்லி திருடுவான், வரலாறை திருடுவான். அந்த மாதிரி திருட்டு போய் கூட்டம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிட்டு இருக்கான். இப்ப நான் வரும்பொழுது இங்க ஒருத்தர் எனக்கு பகவத்கீதையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாப்ல,
பகவத்கீதையை கொடுக்கறதுக்கு நாமத்தை போட்டுக்கிட்டு. ஐயா உங்களுக்கு எங்க மொழி புரியுதோ புரியாலே தெரியல, தயவு செய்து இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, போறதுக்குள்ள கூட்டத்தை கழிப்பிட்டு ஓடிடுங்க, இங்க நிக்காதீங்க. பகவத்கீதையில சொல்லி இருக்கிற மாதிரி இவன் இதுவரைக்கும் இந்த ஆட்சியாளன் செஞ்சிருக்கிறானா, ஐயா மோடி படிச்சிருக்கிறாரா, எதுவும் கிடையாது. இவர்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, இந்த நாட்டை இந்துத்துவ மயமாக்கணும், இந்து நாடாக மாற்றிடணும். இந்து மயமா எதுக்குடா மாத்தணும், யாரு இந்து, யார் இந்து, நாங்கள் சைவர்கள், நாங்கள் இந்த மண்ணில் வாழ்றோம். அது போல பக்கத்தில் மலையாளிகள் அவங்க ஒரு மொழி பேசுறாங்க, அவங்க எங்களுடைய சேரப்பாட்டனுடைய வாரிசுகள், நாங்கள்லாம் எப்படி இந்துக்கள்னு நீ சொல்ற, சரி நீயும் இந்து நானும் இந்து ரெண்டு பேரும் இந்துன்னு வச்சுக்குவோம். நான் இந்துனா கோயிலுக்குள்ள போய் நான் வழிபடுவேன், என்னுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ள நான் புண்ணியமாக நினைக்கின்ற கோவில் கருவறைக்குள்ள ஒரு 8 வயது சிறுமியை வச்சு கற்பழிச்ச நீயும் இந்து, பெண்களின் களத்தில் பெண்களின் விடுதலைக்காக களத்தில் இறங்கி போராடுற நானும் இந்து வாடா, எப்படிடா நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லுவேன். நீ உள்ள உட்காந்து பிச்சை எடுக்கிற, நான் வெளியில நின்று உழைச்சி திங்கிறேன், உனக்கும் எனக்கு எப்படிடா இந்துன்னு சொல்லுவேன். இவன் கேட்கறான், இந்துக்கள் வந்து இந்துக்கள் பேரை சொல்லி நாங்கள் அறுவடை பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க, நாங்க அப்படிலாம் செய்யல, உண்மையாலுமே இவங்க தான் பிச்சை எடுக்கிறாங்க. யாருக்குடா தெரியும், அர்ஜுன் சம்பத் இப்ப வீடியோ ஒன்று வந்துச்சு பாத்தீங்கல்ல, அர்ஜுன் சம்பத் இங்க அவ்வளவு பேச்சு பேசினாரு, வீரவசனம்லாம் பேசினாரு, அமெரிக்கால போய் ஒரு சாமியார்ட்ட போய் இஸ்லாமியர்களால் எனக்கு உயிருக்கு ஆபத்து, என் வீட்டுக்கு ஆபத்து, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது வீடு கட்டிக்குவேன், இந்த பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாமடா, நாண்டுகிட்டு சாகலாம், அர்ஜுன் சம்பத் அண்ணன் எங்க அண்ணன் தான், ஆனாலும் பரவாயில்ல நாண்டுகிட்டு செத்துருங்க, செத்துருங்க, எதுக்கு வீரோட இருக்கிறீங்க, கூடவே சாகும் போது என்ன தகுதி இருக்கிறீங்க எல்லாம் பேசிட்டு திரியறாங்க. இவங்க எல்லாம் வந்து கிறிஸ்தவ கைகூலிகள், கிறிஸ்தவர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, இஸ்லாமிய கைகூலிகள் இஸ்லாமியர்கள்ட்ட பணம் வாங்கிட்டாங்க, இப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கான். இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இந்த நிலப்பரப்புல தமிழர் ஆட்சி வரும், தமிழர் ஆட்சி வரும்பொழுது இந்த பேசுறதுக்கு இந்த வாய்கள் இருக்காது, இந்த வாய் இருக்காது, ஓடிடுவான், மொத்த பேரும் காலி பண்ணி ஓடிடுவான். இதற்கு மாற்று ஐயா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துருவாரு, இல்ல ஐயா ஸ்டாலின் வந்து இந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை. சிறுபான்மையினம் சிறுபான்மையினம் சொல்லி சொல்லியே 50 வருஷமா ஏமாத்தினா நம்மள, 50 வருஷமா யாரு சிறுபான்மை, இந்த மண்ணில் ஆக பெரும் சிறுபான்மை மாட்டு மூத்திரம் குடிக்கிற ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தான் இந்த நாட்டில் ஆக சிறுபான்மை, அதன் நாட்டுக்குள்ள சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம சிறுபான்மைன்னு நம்ம தாழ்வு மனப்பானைக்குள்ள உள்ள போய் நாம சிறுபான்மை கிடையாது, பண்பாட்டால் கலாச்சாரத்தால் நாம் பேசக்கூடிய தாய் தமிழ் மொழியால் நாம் பெரும்பான்மை இனத்தின் மக்கள், நாங்கள் 10 கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கருதிச்சு பேசணும். இவர்கள் சிறுபான்மைன்னு சொன்னா யாரு சொன்னாலும் சரி செருப்பை கழட்டி அடிங்க, அவங்கள செருப்பை கழட்டி அடிங்க, சிறுபான்மை கிடையாது, யாருங்க சிறுபான்மை, சிறுபான்மை இனத்தின் காவலர்னு பட்டம் போட்டுக்கிறாங்க, ஆனால் பண்ண போராட்டம் என்ன, எந்த போராட்டத்துக்கு வரல, 38 பேர் இங்க இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம், அந்த ஒரு ஆள் ஒத்தால விட்டுருவோம், ஓப்ப ரவீந்திரநாத் அவரை விட்டுருவோம், அவரை விட்டுட்டு மீதி 38 பேர் போனாங்க, 38 பேர் பாராளுமன்றத்துக்கு, பாராளுமன்றத்துக்குள்ள உள்ள போய் என்ன பேசினாங்க, ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்காங்களா, வெளிநடப்பு செய்யறோம் வெளியே வந்துட்டாங்க, என்ஐஏ சட்டம் போட்டான், போராடினாங்களா, 38 பேர் பேசினாங்களா, பேசல, வெளிநடப்பு. ஆனால் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான் பேசினான், ஒரே ஒரு ஆம்பளை பாராளுமன்றத்துக்குள்ள, அசாவுதீன் உவேசிங்கிற ஒரே ஒரு ஆம்பளை மட்டும்தான் இந்த சட்டத்தால் எங்களுக்கு ஆபத்து, இந்த சட்டத்தை போடக்கூடாதுன்னு எடுத்து பேசினான். நம்ம 38 எருமமாரை அனுப்பி விட்டுட்டு அந்த எருமமாருங்க அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறது, பானிபூரி திங்கிறது, பக்கடா திங்கிறது, பெஞ்சில் இப்படி தட்டுறது, படுத்து தூங்குறது, எந்திரிச்சு வந்துடுறது. உண்மையிலுமே எனக்கு இந்த போராட்டத்தெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு 15 நாளாக பார்க்கும்பொழுது இந்த எம்பிக்கெல்லாம் ஒருத்தர் கூட வந்து போராடலையே, என்ன தான் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது உண்மையிலுமே 38 பேர் போராடிட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் நீங்கள் கேட்பீங்க, கொடைக்கானலில் போராடிட்டு இருக்காங்க. கொடைக்கானல் முந்தானல் நான் போயிட்டு வரும்போது வந்து திருப்பி வரும்பொழுது பார்க்குறோம், சாலை மறியல், 38 எம்பிமார்கள் சாலை மறியல், 38 எம்பிமார்கள் சாலை மறியல் என்ன பண்ணுறாங்க, 38 எம்பிமார்கள் சாலை மறியல் பண்ணி உட்காந்துருக்காங்க. என்னடா போராட்டம் பண்றாங்க 38 பேர் அப்படின்னு பார்த்தா, வாழைப்பழம் கொடு, ஆரஞ்சு கொடு, தேங்காய் கொடுன்னு 38 பேர் கையேந்தி நிக்கிறாங்க. அவர்கள் மறியல் பண்ணது எதுக்கு, வாழைப்பழம் கொடுன்னு சொல்லி 100 குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த 38 குரங்குங்க எங்க போச்சுன்னு தெரியல, ஒருத்தர் வரல களத்துக்கு, இவர்களை நம்பி இவர்களை பாராளுமன்றத்துக்கு இதுக்கு தான் அனுப்பினோமா, 38 பேர் அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் அனுப்பினோமா, ஒருத்தரும் பேசல. அதனாலதான் நாங்கள் தெளிவா சொல்றோம், இந்த 38 பேர் இருக்கின்ற இடத்துல ஒரு மான தமிழன் ஒருத்தன் உள்ள போயிருந்திருந்தா பாராளுமன்றத்தில் மோடி சட்டை கிழிஞ்சிருக்கும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சு வெளியே வந்த மாதிரி மோடி சட்டை கிழிச்சு வெளியே ஓடி இருப்பாரு. இதை பேசுவதற்கு சரியான ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கல, அதனாலதான் நாங்கள் தெளிவு தெருக்கள் தெருக்களா கத்தி வர்றோம். இதுல இருந்தாவது விழிப்படையுங்கள், இந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டத்தை ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் இவர்கள் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது, ஐயா ஸ்டாலினுக்கும் கிடையாது, ஐயா ஸ்டாலினுடைய அப்பா கலைஞருக்கும் பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அது செல்லாது, அவர் இறந்துட்டாரு, முடிஞ்சிருச்சு கதன்றோம். அவங்களுக்கும் முகாம் தான், எல்லாருக்கும் முகாம் தான். இப்ப திறந்தவெளி முகாம்ல இருக்கும், அவன் காம்பவுண்ட போட்டு வைப்பான், பரவாயில்ல நம்ம போய் அங்கேயும் இருக்கிறதுக்கு தயாராகுவோம். ஆனால் அதை ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. காரணம் என்ன, பிரபாகரின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் இருக்கிற வரை இந்த மண்ணில் ஒருத்தனை உள்ள வந்து இந்த வேலையை செய்ய முடியாது.